Hello guys, welcome back to our channel. In this video, we will see a best 1v1. நானா இப்படி ரெண்டு சிலம்பு பல இடத்துல ஒன்டா வச்சிருப்பேன். நீ அடிச்சியான்ற அளவு கேட்கலாம். ஏன்னா அப்படி அடித்தேன். ஏன்னா நம்ம கவி ஆடுற மாதிரி ஆடினேன் இன்றைக்கி. அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொஞ்சம் ஆடினேன். நிறையா யோசிச்சு ஆடினேன். கொஞ்சம் சில இடத்துல யோசிச்சு ஆடினேன். ஏன்னா அவங்க ஒரு செம்ம டஃப் கொடுத்தாங்க எனக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஃபைன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நான் இன்னொன்று வீடியோக்குள்ளே போடலாம்னு சொல்லிட்டு திருப்பி நடா பேசணும்னா கண்டுக்காதீங்க. சொல்லிடுறேன், ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க வந்து எக்ஸ்போர்ட் கேமர்ஸ். ஓகேவா? அவங்களோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் நான் தரேன். அவங்க போய் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அவங்க சேனல் பற்றியில் சேனல் போய் நான் இன்னும் போய் பார்க்கல. நான் இதுக்கு மேலாம் போய் பார்க்கணும். நான் ஒரு தங்கிட்ட லிங்க்கை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வாட்ச் பண்ணுறப்போ லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு ஒரு ஒன் டாப்பு ஒரு மண்டை வாட்சலுக்கும் அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஏற்றிக்கிட்டே போகணும் பாருங்கள். அந்த மாதிரி வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. தென் வீடியோ பார்த்தேன்னு இதில் உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஒரே ஒரு இடத்துல தான் அவனை அடிச்சிருப்பேனே. நான் வந்து நிறையா இந்த வீடியோ வந்து செம்ம பெரிய வீடியோ கைஸ், 19 நிமிஷம் மொத்தமாக. அதை நான் கட் பண்ணி 8 நிமிஷம் கட் பண்ணியிருக்கேன். 8 நிமிஷம் கட் பண்ணி நான் உங்களுக்கு 11 நிமிஷமாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவை, பார்த்துக்கோங்க. இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனைனா, பெரிய பிரச்சனை இல்லை, நான் நடந்தது தான் சொல்கிறேன். இன்னொன்று பெரிய கஷ்டம்னா, அங்கே பாருங்கள் டேமேஜே விழுந்திருக்காது. எங்கெங்கேயோ தான் விழுந்திருக்கும். அவர் டபுள் புல்லில் போட்டு அடி அடினு அடிச்சுட்டுருப்பார். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. தடவின்ட்டுருக்காத குறையாக தடவிட்டு இருப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் எப்படி எப்படிலாம் கேவலமாக மட்டமாக ஆடிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த நின்ன ஒரு ஐடியில் இருந்தால் நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ இது. இன்றைக்கி ஈவினிங் தான் உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடிட் பண்ணிவிட்டு இப்போனா 6 மணி ஆகுது. 6 மணிக்கு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உட்காந்து. நேற்று 6 மணிக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி 6 மணிக்கு தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சின்சியராக இருக்கேன்ட்டு. இப்படியெல்லாம் சின்சியராக இருந்தால் ஃபியூச்சர் நல்லா பண்ண போகணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. அங்கே பார்த்தீங்களா, ஷார்ட்டில் வைப்பார். இப்படியே ஷார்ட்டில் வைப்பார் எனக்கு ஒன் டாப். நல்லா இருந்துச்சு. ஐயோ, கவி ஆக ஆரம்பிச்சேன். கவி மாதிரி பெரிய கையா அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பாருங்கள் இந்த ரவுண்டு பாருங்கள், சும்மா தர்றமான அந்த ஒரு ஹெட்ஷாட் வந்துருவோம். பாருங்கள் என் நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் இருக்காது. நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் பிசி செட்டப் பண்ணுறதுல. ஸோ அதனால் என்னடா பேச மாட்டேற அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் வானத்துக்கும் பூமிக்குமா கை போயிட்டு வருது. என்னத்த சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளை கண்ட இடத்தெல்லாம் ஃபயரிங்கு. ஆனால் பாருங்கள், நான் ஃபயரே பண்ணிருக்க மாட்டேன் அவ்வளோவா. நான் அவருக்கு அவரை அடிச்சிருக்கே மாட்டேன் எங்கேயுமே. கடைசியாக கில் எடுக்கும் போது தான் அந்த அவர் நடிக்கிறது அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன். ஃபுல் க்ளூ வால் போட்டு அப்படி இப்படின்னு ஓடி சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். நல்லா தான் ஆனாங்க, நல்லா தான் ஆனாங்க. தர்றமாறினாங்க. என்ன நான் கேட்டால் அப்படியே சொல்லுவேன், தர்றமாறினாங்க. நானும் ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு அவன் வச்சோன்னே, ஐயோ நம்ம ஜெயிச்சிருவோமா ரோஸு. அடிப்பியாட ரோஸ்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு என் நிலமை. அடிப்பியாண்ட நிலைமைக்கு போயிடுச்சு என் நிலமை. இப்போ உள்ளும் பாருங்கள், ஒரு ஒன் டாப்பு மாசான ஒன் டாப். அங்கே அப்புறம் புல்லுக்குன்னு வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு புல்லட்லேயே நான் அவங்க செத்துட்டுருக்க வேண்டியது டியூ டு மை நெட் லாக். ஸோ காட்டில் அது செத்தாவலை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு புல்லட்ல அவன் அடிச்சிட்டேன், நல்லா தெரியும். அப்படியே பண்ணோம். எங்கே நம்ம ஆஹா, அங்கே பாருங்கள் கிளாக் டவரில் வச்சு பார்த்துருப்பீங்களே, வேறு மாதிரி வந்துதா. நான் சாரி, நான் பார்க்கல, செட்டப் பண்ணிட்டு தான் எத்தனை சொல்ல செட்டப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டாப்பையும் பார்த்தீங்களா, தரமாக வந்துச்சு. இந்த ரவுண்டில் அவர் பருப்பாருங்க ஒரு ஒன் டாப்பு. ஐயோ, நான் பயந்தே பயந்துட்டேங்க சத்தியமாக சொல்லுறேன். ரியலாக நான் பயந்த இடத்துல இது பாருங்கள். நான் இதில் திரும்பத்துக்குள்ளே தலையை மண்டையை பந்துட்டு போய் நீ ஏந்துருவான். அப்படி அச்சா இருக்கான் அவங்களுக்கு, வேற மாதிரி அச்சா இருக்கும். நானும் அப்படி சொல்ல தடவின்னா இருக்கேன், எல்லாமே தடவிட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன சரி, இதாட்டம் நான் பிசியில் ஆட ஆரம்பிச்சிட்டேன். பிசிலாம் இல்லைங்க, என் லேப்டாப்பில் கேம் ஏற்றி வச்சுருக்கேன். போர் அடிச்சுன்னா இங்கே டாக்டாக ஏற்றணும்ல, அதனால் நான் பிசியில் ஆடுறேன்ற பேரில் 2-3 அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி டாக்டாக ஏற்றணும்ல, அதனால் லாகின் பண்ணிடுச்சுன்னு ஆடினிருக்கேன். அது நான் மற்ற வழியெலாம் நம்ம வந்து பெரியாலாம் கிடையாது. ரெஸ்பாண்டும் தர மாட்டேங்க என் லேப்பில்.
அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வாங்க கேமை பாருங்கள் கேமை பாருங்கள் இங்கே பாருங்க குவாலே படாமல் இந்த பேர் மாறி மாறியாச்சு நிற்போம். ஆனால் நம்ம ஒரு இடத்துலையும் அவர் அடிக்க மாட்டோம். ஏன்னா அவர் அவ்வளோ பயங்கரமாக ஆனாருங்க கிளாசிக்காக ரியலி செம்மையாக ஆனார். என்ன கேட்டால் இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட தான் நான் பிளேயர்ஸ் கூட தாங்க நானும் ஆனும். என்கிட்ட பெரிய ரிக்வஸ்ட் வைக்கிறேன் மக்களை என்னென்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் என்னோடய கேம் பிளேவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட நான் சேர்ந்து ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நான் ஓரளவுக்கு ஆனால் தான் அவங்களும் பார்த்துட்டு சைஸ் நல்லா ஆடுறாங்க ஆடலாம் போஷன் அப்படின்றக்கும் இந்த இடத்துல அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஹெட்ஷாட். இந்த நாலே நாலு எட்டு தான் ஐ திங்க். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாடி ஷாட்டில் தான் கேம் போயிட்டுருக்கோம். இந்த நாலு ஹெட்ஷாட்டுமே ஆனால் நான் வேறு மாதிரி பிரிச்சு வச்சா அடிச்சிருப்பேன். யோசிச்சு ஆனதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி ஸ்டைலில் நீங்களே பார்த்தா தெரியும் ஸ்டைலில் இப்படி இருக்கவே இருக்காது. எவ்வளோ கேவலமாக அழுத்தி பிடிச்சி ஆடுற கேஸ் நானே ஒன் டாப்லாம் அடிக்கிற அளவுக்கு நான் தாண்டினேன். ஏன்னா அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க ஒன் டாப் ஐ திங்க் சோன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். நான் அந்த இது வந்து நான் பார்க்கல என்ன கரெக்டாக நம்பல ஐ திங்க் ஸோ ஒன் டாப் மட்டும்தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சரி நான் வந்து நிறையா நடுவில் வந்து யா கூட கற்றுக்கிட்டேன். ஒன் டாப் படிக்கிறதுக்கு வந்து கவிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நினைக்கிறேன். அவங்கள ஒன் டாப் ஆட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அவனும் இப்போ இல்லை கில்டில் ஒரேடியே கேம்லேயும் இல்லை அவன் கேமையும் வச்சிடல கவி சொல்ல போனால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லிகிட்டே எது பேசுகிற அவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கணும் அவங்ககிட்ட சொல்லணும் இல்லை அவங்ககிட்ட நான் சொல்லி ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றேன். தென் பிசியில் நான் வந்து ஒரு நாள் போடுறேன் நான் ஆடுற கேவலமான ஆட்டத்தை வந்து யாராச்சும் வீடியோ எடுக்க சொல்லி இல்லைனா லைவ் என்னைக்காச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல நீங்கள் நம்ம வீடியோ வச்சு நம்ம போட்டு கட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக அந்த லைவ் சார் அந்த ஃபோன் கேம் மொபைல் பிசியில் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம் பாருங்கள். ரெண்டு பேர் ஜாலியாக ரவுண்டுக்குள்ளே நின்றுட்டு இருப்போம். ஆனால் நல்ல மனுஷங்க சில பேர் அன்வசி பண்ணாருன்னு சொல்லிட்டு ரவுண்டுக்குள்ளே வந்து அடிப்பாங்க பாருங்கள். அந்த விஷயத்தில் இவர் செம்மையாக கரெக்டாக அந்த ஒன்று பண்ணால் இப்படி தான் ஆடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு ஆடிந்தார். வேறு மாதிரி ஆடினார் ரியலி கிரேட் ஈ வாஸ். இன்னொரு இடத்துல ஒரு தரமான ஹெட்ஷாட் இருக்கும். அந்த எந்த ஹெட்ஷாட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். என்னென்னா அந்த ஹெட்ஷாட்டை டிஃபீட் ஆச்சான்னு கூட பார்த்து சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சால் எனக்கு அந்த ரிக்வஸ்ட் மட்டும் பண்ணுறேன் கேட்குறேன் நீங்கள் பண்ணுங்கள். தென் என்னென்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணத்துக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இருக்குது உங்களால் உங்களுக்கு அது கொஞ்சம் தான் எனக்கு வந்து அது ரொம்ப பெருசு உங்களுக்கு அது கொஞ்சம் தான். ஏன்னா நீங்கள் வந்து நிறையா சப்போர்ட் அண்ட் ஷேர்ஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே அவங்ககிட்ட குவால் இல்லை போடுங்க. ஆமாம் இந்த ரவுண்ட் நான் குவால் கொடுத்துருவேன். சப்போர்ட் அண்ட் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஏன்னா சார் ஏன் அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னேன்னு கேட்குறேன் சொல்கிறேன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் போனேன் இல்லாட்டி நான் கேஷ் ரிவார்ட் தான் தரப்போகிறேன். நோ டைமண்ட் டாப்அப் நோ ரெடிங் ஒன்லி கேஷ் ரிவார்ட்ஸ் தான். ஏன்னா வேண்டியவங்களுக்கு என்ன எதில் வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா. ஏன்னா நான் சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை ப்ரோ நான் வேறு ஆஃபர் பண்ணோம் ப்ரோ நான் எனக்கு அப்புறமா பண்ணித்தாங்க அப்படின்னு சில பேர் டிலே பண்ணுவாங்க. எனக்கு வந்து டிலே வேணவே வேணும். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன் அந்த லைவ் இருக்கும். அந்த லைவில் சம் கொஸ்டின்ஸ் கேட்டால் கேட்பேன் இல்லை அண்ட் திங்ஸ் லைக் கிவ்வே இந்த மாதிரி கேம் வச்சா வைப்பேன். கேட்டு வந்தால் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ எல்லாமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு தெரியும். ஏதாச்சும் புதுசாக வர விடுறா இவரு பண்ணுறாரா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நான் வந்து சொல்லிடலாம் இதுவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். டேட் சில நேரத்தில் நான் வந்து டைமிங் மட்டும்தான் மாற்றுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் இப்போ நான் எக்ஸாம் போயின்ட்டுருக்கு. என்ன பிரச்சனைனா நேற்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நாளைக்கு இன்றைக்கி வந்து எக்ஸாம் இன்றைக்கி இந்த சைன்ஸ் இன்றைக்கி எக்ஸாம் எனக்கு நேற்று நான் உட்காந்து கேம் ஆடிட்டுருந்தேன். ரெக்கார்ட் இருந்தது எவ்வளோ வேலை தெரியுமா இருந்தது ரியலி செம்ம கஷ்டம் நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உட்காந்து கேம் ஆடிட்டுருந்தேன். அந்த வேலையிலையும் விட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு நான் உட்காந்து உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எனக்காக வாட்ச் பண்ணுறீங்க நான் வந்து உங்களுக்காக தான் சொல்ல முடியும். உங்களால் நான் உங்களுக்காகவே நான் ரியலி ரியலி ஏன்னா நீங்கள் இருக்க நீங்கள் வந்து 317 பேர் இருக்கிறதால தான் நானும் இங்கே ஒரு ஆளாக என்னை மதித்து இருக்கீங்க. தென் என்னத்துக்கு அந்த டாபிக் போனே தெரியல ரியலி சாரி கை நான் போனதுக்கு. தென் அப்படியே நம்ம ஐ திங்க் ஷோ இதுதான் லாஸ்ட் ரவுண்ட் ஐ திங்க் எனக்கு தெரிந்து இதான் லாஸ்ட் ரவுண்ட் நினைக்கிறேன். ஆமாம் இதான் லாஸ்ட் ரவுண்ட். எவ்வளோ நாள் ஆடி இருக்கேன் ரொம்ப நேரம் ஆடி இருக்கேன் போல இந்த ரவுண்டு மட்டுமே பார்ப்போம். ஒரு மெக்காங் கிரேண்டர் பார்ப்போமே. ஆனால் பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தேன். நான் நிறையா ஹெட் ஷாட் ட்ரை பண்ணேன் மோஸ்ட் மேக்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் கையே வராது
கோல் கை கோலுக்கே கை போகாது. நான் மோத்த தடவிட்டு இருப்போம், அதை கூட தடவிட்டு இருக்க ஆரம்பிச்சேன். ஆனால் சத்தியமாக நம்மளால் கை வராமல் போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன் அந்த இடத்துலலாம், சில இடத்துலலாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறதுக்குல. தென் மறக்காதீங்க, மறந்துடவே மறந்துடாதீங்க, நான் சொன்ன இது நல்லா நம்ப இருக்கா சொல்லுங்கள். நான் இன்னமும் சில இல்லை இல்லைன்னா இப்படி பண்ணலாமே. நடுவில் சில சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அந்த கொஸ்டின்ஸ் யார் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வேணால் விவே தரமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இஷ்டம்னா நான் கன்ஃபார்மாக பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ, நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோடனே கூட நம்ம அதை பண்ணிக்கலாம்னா பண்ணலாம். ஓகேவா? நான் ஏன்னா நான் சொன்ன தெரியுமா, அது பெஸ்டிங், அது ஆன்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ இதோட இந்த லாஸ்ட் அதோட கேம் முடிஞ்சிடும். அதோட உங்களிடம் வந்து போகுது நான், உங்கள் Aimbot பைக். லவ் யூ கைஸ், பாய். Thank you.